இதை வீட்லயும் பண்ணலாம். ஒருவேளை பன்னீர் கிடைக்காத சில ஊர்ல கிடைக்கலன்னா பால்ல கொஞ்சம் எலுமிச்சம்பழமோ இல்ல வினிகரோ சிட்ரிக் ஆசிடோ போட்டு நல்லா பாலை திரிச்சிட்டு வச்சு நல்லா வடிகட்டிட்டு தொங்க விட்டுருங்க நல்லா வேஷ்டி துணியில. நல்லா கொட்டிடும். தென் அப்புறம் அதுதான் பன்னீர் இல்லையா? சோ அது ஒரு கப் பன்னீருக்கு 1:1.5 மெஷர். ஒரு கப் பன்னீர்ல 1.5 கப் அது கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க். ஓ சரி. அப்ப அந்த ஸ்வீட்னஸ் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கே ஆமா சுகர் கிக்கிற எதுமே வேண்டாம். சோ பன்னீர் கண்டென்ஸ்ட் மில்க் ஏலக்காய் இது பிஸ்தா அவ்வளவுதான். ஓகே. சோ இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட். இது கலாகண்ட் அப்படின்னு சொன்னாங்க இவங்க. இது பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு பண்ண போறோம். பன்னீர் வந்து எல்லா இடங்களும் இப்ப கிடைக்குது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பன்னீர். ஸோ அதுல இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பன்னீர்ல ஒரு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நம்ம. ஸோ இதுல வந்து என்ன மெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் பன்னீருக்கு 1.5 கப் கண்டென்ஸ்ட் மில்க். இதுதான் அந்த ரேஷியோ. ஏன்னா நம்ம சர்க்கரை எதுவுமே எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறது இல்லை, அந்த கண்டென்ஸ்டு மில்க்ல இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான். ஸோ அதனால ஒரு கப் பன்னீருக்கு 1.5 கப் கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சம் பிஸ்தா, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரெய்னியா இருக்கும் இல்ல கொஞ்சம் சங்கியா இருக்கு இது பண்ணிக்கலாம். சும்மா ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுப்போம். நிமிஷம் சரியா ஓகேவா? பாருங்க நல்லா இதுவா வந்திருக்கு உங்களுக்கு. சோ இத டைரக்டா நம்ம பேன்ல ஆட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் மில்க் மெயின். இது நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. சோ ஜஸ்ட் பன்னீர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க். சோ ஒரு கப் பன்னீருக்கு 1.5 கப் கண்டென்ஸ்ட் மில்க் இல்லையா? கண்டென்ஸ் மில்க் கூட நம்ம வீட்லயே பண்ணலாம். இப்பெல்லாம் ஆக்சுவலி நல்ல பாலை காய வச்சு யூ கேன் புட் சுகர் அண்ட் வீட்லயே பண்ணலாம். சோ இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் 1 கப் பன்னீருக்கு 1.5 கப் கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு. பன்னீரை வந்து நம்ம ஃபர்ஸ்டே கிரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸர்லயோ இல்லை மிக்சர் கிரைண்டர்லயோ பல்ஸ் போர்டில் கொஞ்சம் நம்ம வந்து கிரைண்ட் ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆகிடும் இல்லையா? ரொம்ப ஸோ நல்ல நான் ஸ்டிக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸி ஆக்சுவலி ஒட்டாது. ஸோ ஒரு பிளேட் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் குக் ஆகட்டும். இது ஸோ குக் ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். ஆமாம் கொஞ்சம் இந்த ஹீட்லாம் பரவ ஆரம்பிச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் டுகெதரா எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா? பட் நமக்கு தெரியாது இல்லை தெரியாது வந்து என்னென்ன மாதிரி திங்ஸ் நம்ம வந்து என்னென்ன மாதிரி ஸ்வீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆமாம் இன்ஃபேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1/2 kg அமௌண்ட் யூ கெட் ஸ்வீட். ஓ அப்படியா? ஓகே. ஸோ கடைகளில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ஆமாம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் இதில் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம்.
மற்றபடி பாத்தீங்கன்னா மற்ற ஸ்வீட்ல எல்லாம் நிறைய நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதுல கிடையாது, அது பன்னீர்ல இருக்கிற ஃபேட்டே தான் அதுக்கு. ஆமா, நிறைய நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஸ்வீட் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடணும்னு நினைப்போம். பட் சில சமயம் வந்து அந்த ஸ்வீட்ல அவங்க பயன்படுத்துற அளவு, அந்த நெய்யோட அளவு, சர்க்கரையோட அளவு, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதுதான் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கும் ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் மட்டும் தான், பட் எனிவே ஸ்வீட்டுங்கும் போது அந்த ஸ்வீட்னஸ், அந்த சர்க்கரையோட அந்த இனிப்பு வந்து தேவைப்படுது நமக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் செய்திருக்கோம். ஆனா இதுல வந்து நெய்யோ பட்டரோ வெண்ணெய் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா வந்துருச்சு. சோ ஃப்ளேவரிங்காக கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் போதும் இல்லையா? ஆமா போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கலர்னா அந்த வாட்டர் எல்லாம் உங்களுக்கு ட்ரைன் அவுட் ஆகும். ஓகே, சோ அது ட்ரைன் ஆகும் இல்லையா? எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த வாட்டர் எல்லாமே. நம்மளுக்கு கை கனமா வரும், அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம கிளறும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் கிளறதுக்கு. சோ அது அந்த வாட்டர் எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும், கை கொஞ்சம் அந்த வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அண்ட் இப்படி கலர் வச்சு அந்த அந்த ரவுண்ட் ரவுண்டா வரும் வீல்ஸ் மாதிரி. ஓகே, சோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் டன். சோ இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் டன் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. அது எவ்வளவு ஈஸி இல்ல, அது வந்து அந்த திரு திரியா ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, மணல் மணலா. சோ அதுக்காக தான் நீங்க அந்த பன்னீர் அப்படி பண்ணீங்க. ஆமா, சோ அதுதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, அதான் அந்த காலாக்கண்ணோட ஸ்பெஷல். இதுலயே நிறைய ஃபிளேவர் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக் பண்ணிருக்கோம், மேங்கோ ஃபிளேவர் பண்ணலாம். இந்த இதுலயே கொஞ்சம் மேங்கோ ஸ்லஷ் இல்ல சிரப்போ இந்த பல்ப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? ஆமா, மேங்கோ காலாக்கண் நல்லா இருக்கும். இல்ல டபுள் லேயர் பண்ணலாம் நீங்க, ஒரு லேயர் சாக்லேட் ஒரு லேயர் இது. ஓ, அப்ப வந்து ஒரு லேயர் இது பண்ணிட்டு இன்னொரு லேயர் வந்து இன்னொரு ஒரு ஹாஃப்ல வந்து நம்ம சாக்லேட் சிரப்போ இல்ல சாக்லேட் சிப்ஸ் வந்து மெல்ட் பண்ணி இதல போட்டுக்கலாம். இல்ல கோகோ பவுடர் இதல போட்டுடலாம். இதல பாதி எடுத்து போட்டுட்டு இன்னொரு பாதியில மிக்ஸ் கோகோ பவுடர் டபுள் லேயர் கிடைக்கும். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இல்லையா? இப்போ மேங்கோ சீசன்ல நமக்கு வந்து நல்ல பழமா ஸ்வீட்டா மேங்கோ கிடைக்கும் போது அதை கொஞ்சம் நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கலாம். ஆமா, மேங்கோ கலக்கன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பட் இதுல என்னன்னா பக்கத்துல நின்று நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து நான் ஸ்டிக்கா இருந்தா கூட அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. சோ நீங்க நல்லா வந்து அப்பப்போ ஸ்டவ்ல அந்த ஃப்ளேம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வேணும்னா சிம்ல இல்லைன்னா வந்து மீடியம்ல அப்படி மாத்தி மாத்தி வச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா. ஓகே, இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்ப பாத்தீங்கன்னா ஓரத்துல இருந்தது எல்லாம் சேர்ந்து ஒரே பக்குவமா வந்துருச்சு பாருங்க. சோ கிளற கிளற பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தனியா வருது இல்லையா? ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு சும்மா ஒரு 10 கலர் கலர் ஏறாத சூடு இருக்கும் இல்லையா? ஆமா, இல்லன்னா ரொம்ப அடி பிடிச்சிருவாது. சோ கரெக்டா அந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இப்ப கிளறும் போது அந்த எல்லாமே சேர்ந்து அந்த ஓரத்துல இருந்ததெல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் அந்த ஒரு நல்ல ஒரு பக்குவமா வந்துருச்சு இல்லையா? நீங்க போட்டோ இப்ப பண்ணி பாருங்க எவ்வளவு. இட் இஸ் சோ ஹார்ட் டு எஸ் கலரத்துக்கு. ஓகே, இப்ப அதுல ஊத்திடலாம். ஓ, இந்த கிரீஸ் பண்ண பிளேட் இல்லையா? இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறணும். இதுவே நீங்க பேடாவாவும் பண்ணி வச்சுக்கலாம், பீஸாவும் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. சோ இது